இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஆன்லைன் கிளாஸில் பண்ண பிரின்சஸ் கட் வித் போட் நெக் கட்டிங் கேல்குலேஷன், பேட்டர்ன் மேக்கிங், ஃபேப்ரிக் கட்டிங், லைனிங் கட்டிங் அண்ட் இன்டர்ஃபேஸிங் எப்படி வந்து கட் பண்ணி அயன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் இது வந்து பார்ட் 1 பேக் கட்டிங், அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து ஃப்ரண்ட் கட்டிங் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சுவிஷமா ஆப்பில் கிட்டத்தட்ட 9 டைப் ஆஃப் பிளவுசஸோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ என்ட்ரி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு லைவ் கோர்ஸ் தான் பண்ண போகிறோம், பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் பார்ட். ஆக்சுவலாக இது லைவாக 100 பேர்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. என்ன ஃபேப்ரிக் எடுக்கிறோமோ அதை நீட்டாக நல்லா அயன் பண்ணுறது தான் இட்ஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அயனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் சில்வர் ஸ்டார் E300L. ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினேன். இட் கம்ஸ் நியர் ஒரு 2000 கிட்ட வரும். இங்கே கட்டணும் சில்வர் ஸ்டார் ES300L. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க அடிக்கடி கேட்குறது இந்த அயன் பாக்ஸை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டீமர் அயன் அண்ட் இதுக்கு மேலே போட்டிருக்க இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேப்ரிக் இருந்தாலும் ஒட்டாது. எவ்வளோ ஹீட்டாக வேணால் இருக்கட்டும், சில்க் காட்டனாக இருந்தாலும் சரி, அது ஒரு நெட்டோட ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஃபேப்ரிக்கும் ஒட்டாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹீட் அயன், ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் வித் அ ஸ்டீமர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஐ ஹாவ் டேக்கன் 1 மீட்டர் லைனிங், 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் வந்து பிரிண்டட் டிஷ்யூ மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கில் வந்து பேக் டிராப் பண்ணுறேன். இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை, கிளாஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு ரெக்கார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி ரெக்கார்டிங் திஸ். ஸோ பேக் பார்ட் வந்து டைரெக்டாக நம்ம வந்து லைனிங்கில் போடுறேன், ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் பேட்டர்ன் பேப்பரில் போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ வாய்ஸ் வந்து போன வீக்லேருந்து அதுக்கு முன்னாடி நாளாக கிட்டத்தட்ட 10 டேஸாக வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஐ கான்ட் கெட் ரெக்கவர்ட், எவ்வளோ பில்ஸ் எடுத்தாலும் சரியாகல. பிகாஸ் கண்டினியூஸாக நம்ம கிளாஸ் பேசும்போது திரும்பி வரமாட்டேன், அந்த வாய்ஸ் பேக் ஆகலை. ஸோ தெரிய ஏதாவது புரியலை இல்லை, இன்னும் சத்தமாக பேசுனா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே. ஸோ இப்போ பண்ண போகிற லென்த் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அன் அதர் மெஷர்மெண்ட். லென்த் வந்து நான் வந்து இதில் 14.5 எடுத்திருக்கேன். ஷோல்டரும் அதே 14.5. ஓகே. ஸோ அவங்களோட ஐடல் ஷோல்டர் வந்து 14.5 இருக்குது. அப்பர் பாடி 34 அண்ட் இவங்களோட வேஸ்ட் வந்து 30. ஆர்ம் ரவுண்ட் இஸ் 16. ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தோன்னா போட் நெக் ஃபுல் ஷோல்டர் தான். ப்ளீஸ் சேர்ந்த ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற லென்த், ஷோல்டர், அப்பர் பாடி, வேஸ்ட் அண்ட் ஆர்ம் ரவுண்ட் இதை வச்சு நம்ம பண்ண போகிறது பேக் நெக் டிராஃப்ட் பண்ண போகிறோம். பேக் நெக்கில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ போட் நெக் வித் அ பேக் ஓப்பன். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து பேக் ஓப்பனில் பண்ண போகிறோம். நெக்கு வந்து எப்படி இருக்க போதும் பார்த்தீங்கன்னா திஸ் கோயிங் டு பி த போட் நெக் அண்ட் த ஷோல்டர் ஸ்லோப், ஆர்ம் ரவுண்ட், அப்பர் பாடி அண்ட் த வேஸ்ட் லைன். இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா நான் இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இங்கே கொடுத்துட்டு இங்கே நம்ம பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். ரெண்டு ஓப்பன் வரப்போது, இங்கே ஒரு ஓப்பன் வரப்போது, இங்கே ஒரு ஓப்பன் வரப்போது பேக் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதிலருந்து எப்படி சீம் அலவன்ஸ் கொடுத்து எப்படி ஷோல்டர் மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம லென்த் இங்கே எவ்வளோ எடுத்திருக்கோம், 14.5 லென்த் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 14.5லேருந்து ஐ எம் கோயிங் டு ஆட் 1 inch ஃபார் சீம் அலவன்ஸ். 14.5 ப்ளஸ் 1 15.5. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து இதோட லென்த் ஆஃப் த பிளவுஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ நான் இங்கேருந்து வந்து லென்த் ஆஃப் த பிளவுஸ் வந்து 14.5 எடுக்கிறேன். 14.5 ப்ளஸ் 1 inch ஆஃப் சீம் அலவன்ஸ் 15.5. இங்கேருந்து 15.5 மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ஓகே.
தென் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஷோல்டர். என்னோட ஷோல்டர் இங்கே எவ்வளோ எடுத்திருக்க, 14.5 என்னோட ஷோல்டர். இந்த 14.5 ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணிடுங்க, பண்ணால் எனக்கு வந்து 7.25 வருது. இப்போ இங்கே ஷோல்டரில் வந்து நான் 7.25 நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ரொம்ப ப்ராட் கிடையாது, ஓரளவுக்கு நேரோ ஷோல்டர் தான். அதனால் இந்த 7.25 கூட நான் சீம் அலவன்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இஃப் நீங்கள் எடுக்கிற பர்சனுக்கு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, ஒய்டாக இருக்குது ஷோல்டர், ஷோல்டர் நல்லா ஒய்டாக இருக்குன்னா ஷோல்டரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கூட 0.5 சீம் அலவன்ஸ் சேர்த்துக்குங்க, இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற பர்சன் வந்து ப்ராட் ஷோல்டராக இருக்காங்கன்னா. ஏன்னா இது ஆல் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணும்போது பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்ற முடியும். ஓகே, ஸோ 14.5 டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு 7.25 கால்சியம் இருந்தது. இங்கேருந்து 7.25 எவ்வளோ வருதோ அது வரைக்கும் ஒரு மார்க். ஓகே, இது வந்து 14.5 டிவைடட் பை 2. ஓகே, 14.5 டிவைடட் பை 2 பண்ணும்போது இட் கேம் லைக் 7.25. ஓகே, ஸோ ஷோல்டர் ஸ்லோப் சி ஆல்ரெடி ஆப்ஸில் வந்து நோட்ஸ் வந்துருச்சு, நீங்கள் அந்த ஆப்பில் போய் நோட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் இஸ் 0.75, இருந்ததுன்னா இட் ஷுட் பி 2+1. 2 வந்து ரெடி மெஷர்மெண்ட், 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். 2+1 3 இன்ச் வந்து என்னோடய ஷோல்டர் கொடுக்குறேன். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.25, 4.25 வருது. இந்த 4.25 அப்படியே நெக் வித்தாக விட்டுடுறேன். இப்போ என்னோடய அப்பர் பாடி வந்து இங்கே 34 வந்திருக்கு. 34 டிவைடட் பை 6 பண்ணால் எனக்கு 5.6 வந்திருக்குங்களா, இது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஐவ் காட் 6.6. ஸோ இந்த 6.6க்கு இப்போ என்னோடய ஆர்ம் டெப்த் நான் எடுக்கிறேன். இங்கிருந்து மார்க் 6.6 as your arm depth. தென் இப்போ நம்ம அப்பர் பாடி வரைய போகிறோம். ஸோ இங்கே அப்பர் பாடிக்கு வந்து உங்களோட அப்பர் பாடி எவ்வளோ இருக்கோ அதை ப்ளஸ் ஈஸ் ஆட் பண்ணிக்கிறோம், டிவைடட் பை 4 பண்ணிக்கிறோம். என்னோட அப்பர் பாடி வந்து 34 ப்ளஸ் 2 இன்ச் ஈஸ் டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு 9 இன்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ இந்த 9 இன்ச்சை இங்கேருந்து இது வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இப்போ இது ஆர்ம் ரவுண்ட் ஆர்ம் டெப்த் வந்து நான் ஐ ஹாவ் டேக்கன் லைக் 5.6 + 1 6.6 அண்ட் மை அப்பர் பாடி அப்பர் பாடி இஸ் 34+2/4 பண்ணனா எனக்கு எவ்வளோ வந்தது, 9 இன்ச்சஸ் இங்கேருந்து இது வரைக்கும் 9 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வேஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்மளோட வேஸ்ட் எவ்வளோ எடுத்திருக்கோம், இங்கே 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். 30 டைரெக்டாக டிவைடட் பை 4 பண்ணுங்கள், எவ்வளோ வந்தது, 7.5. இங்கேருந்து நான் அந்த 7.5 மார்க் பண்ணுறேன். அண்ட் அங்கேருந்து ஐ எம் கோயிங் டு கிவ் 1 இன்ச் ஃபார் டாட் இன்டேக், அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணுற இதை இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ம் ஹோலும் நம்ம ஆர்ம் ரவுண்டை கரெக்டாக மீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும், ரைட். ஸோ என்னோடய ஆர்ம் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆர்ம் ரவுண்ட் இப்போது அந்த 16 இன்ச்சஸ் இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஃப்ரெஞ்ச் கவ்வில் அதை வரைஞ்சிடுறேன். ஸோ ஜஸ்ட் மார்க் 1/2 இன்ச் ஃபார் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு இங்கேருந்து இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். 1.25 உள் பக்கமாக போயிடலாம். செவன் பாயிண்ட் 7.5 வருது இன் ஸ்பைட் ஆஃப் 8 இன்ச்சஸ், ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லைனை ஒரு சின்ன பாயிண்ட் கொஞ்சமாக வரைக்கும் நான் இறக்கிறேன். அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு ட்ரா அனதர் கர்வ்.
ஸோ இந்த கிராஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிராஸ் லைன் இஸ் லைக் 1 இன்ச். இப்போ நான் திரும்பி இதை மெஷர் பார்க்குறேன், ஒரு 0.25ல 8 இன்ச்சஸ் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது நமக்கு இங்கே கரெக்டாக ஆகிடுச்சு. நவ் இந்த லைனையும் இந்த லைனையும் இப்படி கரெக்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், ஒருவேளை இது வந்து கம்மியாக இருந்தால் கீழே இறக்குங்க, அதிகமாக இருந்தால் மேலே இறக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஐ எம் கோயிங் டு மார்க் 1.5 ஆஃப் சீம் அலவன்ஸ். ஓகே, இது வந்து பேக் ஓப்பன் இல்லையா, ஆக்சுவலாக ஆன் ஃபோல்டு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த ஃபேப்ரிக்கை முன் பக்கமாக தள்ளிடுறேன். ஸோ தட்ஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் மை சீம் அலவன்ஸ். இது என்னோட சீம் அலவன்ஸ் லைன் அண்ட் திஸ் கோயிங் டு பி மை ஷோல்டர். ஸோ அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து யூ கோயிங் டு ரைஸ் 0.5 ஆன் த சைட்ஸ். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் ரைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டேக் த மிட் பாயிண்ட். இங்கேருந்து இதோட மிட்டை மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு 3லேருந்து 3.5 வரைக்கும் வி கேன் ஹாவ் திஸ் டாட். டாட் வரும்போது யூஸ் அ பவுடர் சாக், ஸோ தட் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து ரெண்டு சைடும் விழும். ஸோ ஃப்ரம் இயர் 1/2 இன்ச் ஆன் இதர் சைடு. ஓகே, அண்ட் நவ் கனெக்ட் தட் வித் தட் 0.5. இந்த 0.5 ரைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதோடு இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், டன். ஓகே, ஸோ இப்போது என்னோட நெக் டெப்த்து. நெக் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு போட் நெக்னால் யூ கேன் ஹாவ் லைக் 3 to 3.5 அஸ் அ நெக் டெப்த். ரொம்பலாம் இறக்கி போனீங்கன்னா அது போட் நெக் மாதிரி இருக்காது. போட் நெக்னால் எவ்வளோ க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் லைக் ஒரு 3.5 இன்ச்சஸ் நான் வந்து எடுக்கிறேன். எடுத்து இதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன் நெக்கு. அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வைக்கும்போது மேக் ஷுர் இந்த மாதிரி பேட்டர்னில் வைக்கணும் ஃப்ரெஞ்ச் கர்வ். இப்போ இங்கே இங்கே என்னென்னா ஒரு ஒருத்தரோட போட் நெக் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது. ஏன்னா ஒரு ஒருத்தரும் கரெக்டாக கட் பண்ணுறதில்ல, நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது நமக்கு வந்து போட் நெக் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். ஓகே ஃபைன், இப்போது என்னோடய நெக் டெப்த் ஆக்சுவலாக எவ்வளோ எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஐ எம் கோயிங் டு மார்க் மை நெக் டெப்த் ஆஸ் ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் நான் என்னோடய நெக் டெப்த் மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் அது வரைக்கும் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். தென் ஐ எம் கோயிங் டு லீவ் அ 2 இன்ச் கேப் ஓவையா அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் டைம் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, என்ன கொஞ்சம் இருக்குன்னு பார்க்கலாம். இதை வேணா ஒரு 1.5 மாற்றிடலாம். ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் இதோட வித் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நெக்கோட டவுன் வித் இட்ஸ் லைக் 4 இன்ச்சஸ். இங்கேருந்து மெஷர் பண்ண 4 இன்ச் வருதுங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிங்க. மைனஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 வரைக்கும் கொடுக்குறேன். ஐ ஹவ் கிவன் 3 இன்ச் ஓயம். ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவுட்டரில் இருக்கு இல்லைங்களா இந்த 0.5, இது வந்து ஹூக்குக்கோ லூப்புக்குமான அலவன்ஸ். பேக் ஓப்பன் இல்லையா, பேக் ஓப்பனோட ஹூக் அண்ட் லூப் அலவன்ஸ். ஸோ இப்போது இப்படி வந்து இங்கே அகெயின் ஒரு பட்டன் பிளாக்கெட் வரப்போகுது, தென் இப்படி ட்ரையாங்கல் மாதிரி வந்து இங்கே திரும்பி ஒரு பட்டன் பிளாக்கெட் வரப்போகுது. காட் இட் ஃபைன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு தென் வி கேன் கோ ஃபார் த ஃப்ரண்ட் பார்ட்.
ஒருவேளை இந்த டாட்டை நம்ம பிடிச்சோன்னா, சரி கேன் யூ சி த ஷேப், இப்போ இந்த டாட் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா இது திரும்பி பேக் டு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கர்வ் இருக்கு இல்லையா, லைட்டாக அது ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிடுறேன். ஐ கேன் சி அந்த கர்வ் கூட இல்லாமல் இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரெயிட். ஸோ இப்படி பார்க்கும்போது ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ இந்த நெக்லைன் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கேன்வஸில் கட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த ரொம்ப ஒயிட் பண்ணாதீங்க, ரொம்ப ஒயிடாக ஒயிடாக பாடியில் ஏறின பிறகு ரொம்ப ஒயிட் ஆகிடும். பார்க்க இது சின்னதாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் நம்ம வந்து பாடியில் ஏறும்போது தட் வில் பிகம் டூ ஒயிட். ஸோ அதனால் பார்த்தே கட் பண்ணிக்கோங்க. அது இப்போது தேக்க கேன்வஸ் பேப்பர், ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்டிட் ஆன் த க்ளூ சைடு, இந்த க்ளூ சைடு ஒன்றா வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இது எண்ட் டு எண்ட், இந்த க்ளூவோட எண்ட் டு எண்ட், சாரி ஆன் ஃபோல்ட் டு என் டு என் இப்படி வர மாதிரி இப்படி லே பண்ணிக்கலாம். லே பண்ணிவிட்டு டேக் யுவர் பென்சில் அண்ட் ட்ரா த எக்ஸாக்ட் த சேம். ஓகே, ஸோ இப்போது இந்த நெக்லைன் எப்படி நம்ம லைனிங்கில் வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அண்ட் டு த டவுன் பார்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்கேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு கோ டவுன் லைக் திஸ். ஓகே, அகெயின் இட்ஸ் கோயிங் டு கோ ஸ்ட்ரெயிட். அண்ட் தென் இது வரைக்கும் முடியுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஆட் சீம் அலவன்ஸ். அண்ட் இதோட சீம் அலவன்ஸாக இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வரப்போகுது. அண்ட் இஃப் யூ வாண்ட் இந்த நம்ம கேன்வஸ் கொடுக்கலாம், ஆனால் கீழே பட்டிக்கு ஹூக் பட்டிக்கு நமக்கு கேன்வஸ் வேண்டாம். ஸோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இந்த உள்ளே இருக்கு இல்லையா ட்ரையாங்கிள், இந்த உள்ளே இருக்க ட்ரையாங்கிளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு ஓப்பன் திஸ் அப்பார்ட் அண்ட் இதே ஓப்பன் பண்ணிடுறேன். இது சென்டர்னு ஓப்பன் பண்ணிடுறேன்.
இதை வந்து இப்படி வச்சு அயன் பண்ண போகிறோம். ஸோ அயன் பாக்ஸ் ரொம்ப ஓவர் ஹீட் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேக் பார்ட் இஸ் டன். இதை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன்.